வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 10 சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள். இதில் பயிற்சி 10 3 3வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆதிப்புள்ளி வழியாக செல்லும் மையத்தினை எக்ஸ் அச்சின் மீது கொண்ட எல்லா வட்டங்களின் வகைக்கெழு சமன்பாட்டை காண்க. பாருங்கள், ஒரு வட்டமில் நிறைய வட்டங்கள் என்ன செய்து ஆதிப்புள்ளி வழியாக செல்லணும். நான் வந்து ஒரே ஒரு வட்டம் மட்டும் வரைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம், நிறைய வட்டங்கள் வரையலாம். எக்ஸ் அச்சு, ஒய் அச்சு. பாருங்கள், இதான் என்னது, ஆதிப்புள்ளி 0,0 வழியை செல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வட்டத்தோட மையம் எங்கே இருக்கணும், எக்ஸ் அச்சில் இருக்கணும். இதான் என்னது, வட்டத்தோட மையம். நமக்கு வட்டத்தோட மையம் அப்படின்னா என்ன, H, K. இந்த இடத்துல H, K, Kவோட மதிப்பு இங்கே என்னவாக இருக்கும்னா 0 இருக்கும். ஏன் அப்படின்னா, எந்த ஒரு புள்ளியாக இருந்தாலும் எக்ஸ் அச்சின் மீது இருந்தால் ஒய்யோட மதிப்பு என்னவாக இருக்கும், 0 இருக்கும். அப்போ இந்த வட்டத்தோட மையம் H, 0. இங்கே கேவோட மதிப்பு என்ன, 0. இப்போ பாருங்கள், இதனுடைய எல்லா வட்டங்களின் வகைக்கெழு சமன்பாடு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வாங்க, நமக்கு வட்டத்தோட பொதுவான சமன்பாடு என்ன அப்படின்னா, X-H²+Y-K² = R². இதான் என்னது, வட்டத்தோட சமன்பாடு. இப்போ பாருங்கள், ஹச்சுக்கு பதிலாக ஹச்சு தான் இருக்குது, ஆனால் கேவோட மதிப்பு என்ன, 0. மாற்றிக்கலாமா, X-H²+ இந்த இடத்துல கேக்கு பதிலாக 0. அப்போ Y-0 ஒய் தான். அப்போ இந்த இடத்துல என்ன வந்துடும், Y² = இந்த R வட்டத்தோட ஆரம். பாருங்கள், இது வந்து என்னது, வட்டத்தோட மையம். இது வந்து வட்டத்தோட எல்லை இல்லையா, பவுண்ட்ரி. அப்போது மையத்திலேருந்து இந்த பவுண்ட்ரிக்கு உள்ள தூரம் தான் எவ்வளவு, H அலகுகள். அப்போ இங்கே ஆரம் வந்து என்ன, H அலகுகள். அப்போ இந்த ஆறுக்கு பதிலாக நம்ம என்ன மாற்றிக்கலாம், ஹச்சுன்னு மாற்றிக்கலாம். ஹச்சு, இங்கே அடுக்கு 2 இருக்குதுன்னா 2. இதை நம்ம சமன்பாடு 1 எடுத்துக்கலாம். பாருங்கள், இதில் எத்தனை மாறிலி இருக்குது, ஹச்சுன்ற ஒரே ஒரு மாறிலி மட்டும்தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு தடவை வகையிட்டோம்னா போதும், நமக்கு தேவையான சமன்பாடு கிடச்சிரும். இப்போ பாருங்கள், இதை வகையிடலாமா, முதல்ல அடுக்கை முன்னால் கொண்டு வந்துடுவோம் இல்லையா, 2×X-H. அடுக்கில் என்ன செய்வோம், இருக்கிற அடுக்கில் 1 மைனஸ் பண்ணி எழுதுவோம். 2 மைனஸ் பண்ணால் 1. திரும்ப அந்த ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிறத நம்ம மைனஸ் பண்ணணும். பாருங்கள், எக்ஸ் இருக்குது, எக்ஸை பொறுத்து வகையிட்டால் 1, ஹச்சுன்றது மாறிலி, அப்போ 0 மாறிடும். ப்ளஸ் இப்போ இதை வகையிட போகிறோம், அடுக்கை முன்னால் கொண்டு வந்துடணும், 2Y. அடுக்கிலேருந்து என்ன செய்யணும், 1 மைனஸ் பண்ணணும், 2 இருக்குது, 2 மைனஸ் 1 சரியா. இந்த அடுக்கில் நீங்கள் போட்டாலும் சரி போடலாம் சரி, அதை பற்றி ஒன்றும் இல்லை. அதுக்கு அடுத்தது திரும்ப நம்ம என்ன செய்யணும், ஒய்யை எக்ஸை பொறுத்து வகையிடணும். அப்போ என்ன வரும் பாருங்கள், DY/DX = H²னு மாறிலி, வகையிடும்போது என்ன மாறிடும், 0 மாறிடும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல என்ன இருக்குது, 1-0 1 தான். 1 இதையும் பெருக்கும்போது இந்த இது அப்படியே வந்துடும், என்ன வந்துடும், 2×X-H. இதை வேணால் வலது பக்கம் கொண்டு போயிடும், மைனஸ், வலது கொண்டு போயிட்டு என்ன மாறும், -2Y×DY/DX மாறும். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிடும். எப்படின்னா, இந்த பக்கம் வேணால் வகுத்தில் மாறும், அப்போ பெருக்கில் இருக்க 2 வகுத்தில் இருக்க 2 கேன்சல் ஆகிரும். இப்போது நமக்கு ஹச்சோட மதிப்பு தான் வேணும், X-H. வலது பக்கம் ப்ளஸ்ஸாக மாறுமா, அப்போ எக்ஸ் மட்டும் இங்கே இருக்குது, இது வந்து மைனஸ் இருக்குது, இடது பக்கம் கொண்டு வாங்க, ப்ளஸ் என்ன மாறும், Y DY/DX. அதுக்கடுத்து பாருங்கள், -H, இங்கே வந்தால் +H மாறிடுச்சு. அப்போ பாருங்கள், இது வந்து ஹச்சோட மதிப்பு, ஒரே ஒரு மாறிலி தான் இருந்துச்சு, நம்ம ஒரு தடவை வகையிட்டுட்டோம். அப்போ என்ன ஆகலை, இந்த ஹச்சுன்ற மாறிலி கேன்சல் ஆகலை. அப்போ என்ன செஞ்சுக்கலாம்னா, இதை கொண்டு போய் இங்கே பிரதியிட போகிறோம், இதை கொண்டு போய் இதில் பிரதியிட போகிறோம். இதை வேணால் 2 எடுத்துக்கலாம். பாருங்கள், 2×1 பிரதியிட, சமன்பாடு 2×1 பிரதியிட, பிரதி இல்லாமா. பாருங்கள் என்ன இருக்குது, X-H. ஹச்சுக்கு பதிலாக இது எல்லாத்தையும் அப்படியே மாற்ற போகிறோம், இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ இதை செய்ய மைனஸை கொண்டு பெருக்குவோம், அப்போ இதுவும் மைனஸ் ஆகிடும், இதுவும் மைனஸ் ஆகிடும். அப்போ -X -Y×DY/DX. அடுக்கு என்ன இருக்குது பாருங்கள், 1 தான் இருக்குது இல்லையா, அங்கே இருக்குது பாருங்கள், இதில் பிரதியிட போகிறோம். அப்போ அடுக்கு 2 சமன்பாட்டில் ப்ளஸ் இந்த Y² எந்த மாற்றமும் இல்லை, H. ஹச்சுக்கு பதிலாக அங்கே இருக்குது, X+Y
dy by dx whole square. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்க, இங்கே மைனஸ் இருக்குது. அதனால் என்ன செஞ்சிடும், இந்த மைனஸ் கொண்டு பெருக்கி இந்த இடத்துல எழுதியிருக்கோம். இப்போ பாருங்கள், ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல். அப்போ இது மட்டும்தான் இருக்குது. அப்போ இதை ஸ்கொயர் பண்ண என்ன ஆகும் பாருங்கள், மைனஸ் ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர். அப்போ மைனஸ் ஒய்யை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மாறிடும். டிஒய் பை டிஎக்ஸை ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆயிரும், டிஒய் பை த டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஆயிரும். இந்த ஒய் ஸ்கொயர் அப்படியே வந்துடும், ஈக்குவல் டு இந்த இடத்துல ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்த போகிறோம். என்ன, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏக்கு பதிலாக எக்ஸாக இருக்குது, அப்போ ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஏபி. ரெண்டு ஏபி ஃபார்முலாவில் இருக்கிற ரெண்டு, ஏக்கு பதிலாக எக்ஸு, பிக்கு பதிலாக ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸு ப்ளஸ் பி ஸ்கொயர். பிக்கு பதிலாக என்ன இருக்குது, ஒய் டிஒய் பை டிஎக்ஸ். அப்போ ஒய்யை ஸ்கொயர் பண்ணால் ஒய் ஸ்கொயர், டிஒய் பை டிஎக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ பாருங்கள், இங்கேயும் ஒய் ஸ்கொயர் டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர், இங்கேயும் ஒய் ஸ்கொயர் டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இது அப்படியே என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். எப்படின்னா ப்ளஸில் இருக்கு, இடது பக்கம் வந்தால் மைனஸாக மாறும், அப்போ ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் ஒரே பக்கமாக கொண்டு போயிடலாமா, ஜீரோ ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வலது பக்கம் கொண்டு போகிறோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ், இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஒய் ஸ்கொயர். அப்படி சைடை மாற்றி எழுதிக்கங்க, சைடை மாற்றினா என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ. இதுதான் நமக்கு தேவையான வகைக்கெழு சமன்பாடு. சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.